ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்பது தொண்ணூறுகளில் வெற்றிகரமாக ஓடி திரை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் வெளிவந்து திரையரங்கெங்கும் வெற்றிகரமாக ஓடி பட்டி தொட்டி எல்லாம் கலகலத்து வைத்து பேச வைத்த முதல் மரியாதை படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் திரைப்படத்தில் மிகவும் வித்தியாசமான காதலைப் பற்றி பேசிய முதல் திரைப்படம்தான் முதல் மரியாதை இளம் வயதில் உருவாகக்கூடிய காதல் அதில் ஏற்படும் பிரச்சினைகள் வில்லன்கள் கிளைமேக்ஸ் தீர்வுகள் போன்றவற்றைப் பற்றி தமிழ் சினிமா திகட்ட திகட்ட நிறைய பேசியிருக்கின்றது தமிழ் சினிமாவினுடைய பிரதான கச்சா பொருளே காதல்தான் ஆனால் நடுத்தர வயதை தாண்டி ஓர் ஆசாமிக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையில் உருவாகின்ற கலங்கமற்ற நேசத்தைப் பற்றி தமிழ் சினிமா அதுவரை பேசியதே கிடையாது பழைய மரபுகளை உடைக்கும் வழக்கம் கொண்ட பாரதிராஜாவே ராஜாவே இதையும் உடைத்துக்கொண்டு காதலின் ஒரு புதிய பரிணாமத்தை முதல் மரியாதை திரைப்படத்தின் மூலம் மிகவும் அழகாக சித்தரித்துக் காட்டியிருந்தார் ஜெயகாந்தனினுடைய சமூகம் என்பது நாலு பேர் என்கிற நாவலினுடைய மைய கருவும் இந்த திரைப்படத்தினுடைய கருதான் இந்த இரண்டு படைப்புகளினுனின் அடிப்படையை வைத்து ஒரு புதிய கதையை உருவாக்கச் சொல்லி தனது ஆஸ்தான கதாசிரியரான ஆர் செல்வராஜை கேட்கின்றார் பாரதிராஜா ருஷ்ய எழுத்தாளர் யசிக்கும் அவரது படைப்புகளை எழுதித் தருவதற்கு உதவியாளராக வந்த அண்ணாவிற்கும் இடையில் ஏற்படுகின்ற காதல் என்கிற விஷயம் ஆர் செல்வராஜை ஈர்க்கிறது இதை மையமாக வைத்துக்கொண்டு தமிழக கிராமத்தினுடைய பின்னணியில் மளமளவென்று கதையை எழுதி முடிக்கின்றார் செல்வராஜ் அதை வாசித்து பார்த்த பாரதி ராஜாவுக்கு மிகவும் போக உடனே படமாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யத் துவங்கினார் சிவாஜி நடித்த பாத்திரத்திற்கு முதலில் பரிசீலிக்கப்பட்டவர் நடிகர் ராஜேஷ் ஆனால் படம் வியாபாரமாகுமா என்று விநியோகஸ்தர்கள் ஆட்சேபம் எழுப்பினார்கள் பின்னர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய பெயரை உச்சரித்தார்கள் ஆனால் அந்த டயமோ எஸ்பிபியால் தேதிகளை ஒதுக்கி தர முடியவில்லை பின்னர் வந்த கேளடி கண்மணியும் வயதானவர்களுடைய காதலை பற்றி பேசிய படம்தான் சிவாஜியை அணுகி பார்த்தால் என்ன என்கிற யோசனை பாரதி ராஜாவிற்கு வந்தது உடல்நலம் சரியில்லாத நிலையிலும் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராதா நடித்திருந்த குயில் என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க ராதிகா உள்ளிட்ட சிலரினுடைய பெயர்கள் யோசனைக்கு வந்தாலும் பாரதிராஜாவுக்கு அவை பொருத்தமாக படவில்லை மண்ணுக்கேற்ற நிறம் கொண்ட பெண் இருந்தால்தான் இந்த கதாபாத்திரம் ஜொலிக்கும் என்று நினைத்த பாரதிராஜா ராதாவை உள்ளே கொண்டு வந்தார் தனது குருநாதரினுடைய படத்தில் நடிக்கும் வாய்ப்பு மற்றும் நடிகர் திலகம் சிவாஜிக்கு இணை என்னும் இரட்டிப்பு சந்தோஷம் நடிகர் ராதாவிற்கு ஏற்பட்டது கணவனை எப்போதும் கரித்துக் கொட்டும் சிடுசிடு மனைவியினுடைய பாத்திரத்தில் நடிக்க வடிவுக்கரசி அழைக்கப்பட்டிருந்தார் கே ஆர் விஜயா மாதிரி சிவாஜிக்கு சிறந்த ஜோடியாகத்தான் நடிக்கப் போகின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய கனவுடன் ஆசையாக வந்த வடிவுக்கரசிக்கு வசனங்களை வாசித்த முதல் நாளிலேயே திகைப்பும் கோபமும் ஏற்பட்டது சிவாஜியை திட்டி நடிக்க வேண்டுமா என்கிற ஆட்சேபமும் ஏற்பட்டது ஆனால் பாரதிராஜா வற்புறுத்தியதால் வேண்டா வெறுப்பாக நடிக்க ஆரம்பித்த வடிவுக்கரசி இந்த திரைப்படத்தின் மூலம் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டார் இன்றையளவும் கூட முதல் மரியாதை படம் தனது வாழ்வில் ஒரு மறக்க முடியாத படமாக அமைந்துள்ளது என்று அவர் பல இடங்களில் பேசியதுண்டு ஜானகி எம்ஜிஆரின் உறவினரான திலீபன் என்கின்ற இளைஞன் சிங்கப்பூரிலிருந்து வந்திருந்த ரஞ்சனி ஆகிய இருவரும் இந்த திரைப்படத்தில் இளம் காதலர்களாக அறிமுகமானார்கள் மற்றும் ஜனகராஜ் சத்யராஜ் அருணா வீராசாமி உள்ளிட்ட மற்றும் பல நடிகர்கள் இதில் இணைந்தார்கள் சத்யராஜ் அப்போது பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தாலும் பாரதி ராஜாவின் படத்தில் தான் ஒரு காட்சியாவது நடித்துவிட வேண்டும் என்பதால் விடுமுறை தினத்தில் வந்து நடித்து கொடுத்து அவருக்கென்று ஒரு தனி முத்திரையும் இத்திரைப்படத்தின் மூலம் பதித்துவிட்டார் கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே உள்ள தலக்காடு என்னும் இடத்தில் பின்னணியில் படப்பிடிப்பு நடப்பதற்கான ஏற்பாடுகள் துவங்கின கன்னட இயக்குனரான புட்டண்ணா கனகலிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் பாரதிராஜா எனவே காவிரியாறு வளைந்து ஓடும் அந்த பசுமையான பிரதேசம் இயக்குநரினுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் பழமை கலையாமல் உறைந்திருக்கும் கிராமத்து வீடுகள் படத்தின் பின்னணிக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தன ஆனால் ஒரு விஷயத்தை இங்கு நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அண்டை மாநிலத்தினுடைய பின்னணியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் கிராமத்தில் கதை இயங்குவது போன்ற சித்தரிப்பை பாரதிராஜா மிகவும் வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டார் அதுதான் இந்த சினிமாவினுடைய மேஜிக் ஆனாலும் கூட பரிசல் ஓட்டும் பெண் எங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்றார் ஏன் கதாநாயகியை ஜாக்கெட் அணியாதவராக காட்டுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் அப்போது மிகவும் வெகுவாக இருந்தன ராஜாவினுடைய இசை ராஜாங்கம் பற்றி நமக்கே தெரியும் மிகவும் சுமாரான படத்தை கூட தனது அற்புதமான இசையால் தூக்கி நிறுத்திவிடுவார் இசைஞானி இளையராஜா முதல் மரியாதை திரைப்படத்தை ராஜா இல்லாமல் துளிகூட நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது அந்த அளவிற்கு இதன் பாடல்களும் பின்னணி இசையும் படத்தோடு அத்தனை ஒன்றி போயிருந்தன குக்கு என்று சோகமாக கூவும் குயிலின் துயரம் படம் முழுவதும் நம்மை வருடிக் கொண்டே இருக்கும் அடி நீதானா அந்த குயில் என்கிற மெட்டின் இசை படம் முழுவதும் புல்லாங்குழவினுடைய இசை அபாரமாக பயன்படுத்தப்பட்டிருந்த விதம் போன்ற ஜாலங்கள் இந்த திரைப்படத்தின் உயரத்தை எங்கேயோ அழைத்துச் சென்றுவிட்டன பாரதிராஜாவே கண்கலங்கி ஒப்புக்கொண்ட விஷயம்தான் இது இதில் முக்கியமான விஷயம் என்ன என்றால் பின்னணி இசை அமைப்பதற்கு முன்னால் படத்தை பார்த்த இளையராஜாவிற்கு படம் சுத்தமாக பிடிக்கவில்லை இந்த படம் நிச்சயம் ஓடாது நண்பன் பாரதி ராஜா நஷ்டமடைவார் என்றே உறுதியாக நம்பினார் ராஜா மட்டுமல்ல கதை திரைக்கதை உருவாக்குவதில் மிகவும் பழுத்த அனுபவமுள்ள பஞ்சு அருணாசலம் உட்பட பல பிரபலங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து உதட்டை பிதுக்கினார்கள் வயசான ஆள் லவ் பண்ற மாதிரி எடுத்தா யாரு பார்ப்பாங்க என்பதே அவர்களினுடைய எண்ணமாக இருந்தது ஏன் பாரதிராஜாவின் உதவி இயக்குனருக்கு கூட நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த படத்தின் மீது தளராத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் ஒருவர் மட்டுமே இருந்தார் தமிழக மக்கள் ரசனையுள்ளவர்கள் நிச்சயம் இந்த திரைப்படத்தை கொண்டாடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு மிகவும் உறுதியாக இருந்தது அந்த நபர்தான் இயக்குனர் பாரதி ராஜா படம் தயாராக இருந்தாலும் வாங்குவதற்கு ஆளில்லை என்பதால் தன் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமே துணிச்சலாக வெளியிட்டார் பாரதி ராஜா பாடல்கள் ஏற்கனவே ஹிட்டாயிருந்ததால் முதல் இரண்டு நாட்களுக்கு தியேட்டரில் கூட்டமில்லை சிவாஜி ராதா ராஜாவினுடைய பாடல்கள் என்பதற்காக சிலர் வந்தார்கள் இவற்றைத் தவிர மயான அமைதிதான் ஆனால் மூன்றாவது நாளில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது வாய்மொழியாக இந்த படத்தினுடைய சிறப்பு பரவி கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்க துவங்கினார்கள் படம் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டது மரபை மீறிய காதலாக இருந்தாலும் கவித்துவமாக சொல்லப்பட்டதால் ஆட்சேபமின்றி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் படம் ஓடாது என்று சொன்னவர்களுடைய கணிப்பை பொய்யாக்கிவிட்டார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா மலைச்சாமி என்கின்ற சிவாஜியினுடைய கேரக்டர் இயல்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டுகளில் ஒருவர் அவர் சொன்ன சொல்லை ஊரே மதித்து வணங்கும் ஆனால் இன்னொரு பக்கம் குழந்தை மனம் படைத்தவர் குயிலுக்கு எசப்பாட்டு பாடுபவர் இயற்கையினுடைய அழகை குழந்தையின் கண்களோடு பார்த்து ரசிப்பவர் பிலுபிலுவென்ற வார்த்தைகளால் படுத்து எடுக்கும் மனைவியினுடைய வாயில் விழாமல் தப்பிக்க முயல்பவர் ஊரே இவரின் பேச்சை கேட்டாலும் அடாவடி மனைவி மட்டும் இவரை மதிப்பதே கிடையாது தன்னை வளர்த்த மாமாவினுடைய கௌரவம் கருதி அவர் காலில் விழுந்து கேட்டுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக மாமனினுடைய மகளாக பொன்னாத்தாவை திருமணம் செய்து கொள்கிறார் மலைச்சாமி விருப்பமற்ற இல்லற வாழ்க்கையின் மனப்புழக்கத்தை பல வருடங்களாக சகித்துக் கொண்டிருப்பவர் பெறாத மகளாக இருந்தாலும் அவள் மீது உண்மையான தகப்பனை விடவும் அதிக பாசத்தை கொட்டுபவர் உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கின்றேன் என்கிற கதையாக விரக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவரினுடைய பாலைவன வாழ்க்கையில் இளம் தென்றலாய் நுழைகிறார் குயில் வழக்கமான கிராமத்துக் குசும்புகளுடன் ஆரம்பிக்கும் இவர்களுடைய நட்பு ஒரு கட்டத்தில் கலங்கமற்ற அன்பாகவும் குற்றமற்ற நேசமாகவும் மாறுகிறது ஊராரினுடைய எதிர்பார்ப்புக்கும் அவதூறுக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் இவர்களினுடைய உறவு ஒரு காவிய துயரத்துடன் நிறைவடைவதை உருக்கத்துடன் மிகவும் அழகாக சித்தரித்தின்றார் பாரதிராஜா சிவாஜி கணேசன் முதல் நாள் படப்பிடிப்புக்கு தயாராகி வரும்போது தன்னுடைய வழக்கப்படி பெரிய விக் மீசை என்று சினிமாவிற்கான தோரணையுடன் வந்ததை பார்த்து திகத்துப் போன பாரதி ராஜா ஐயா நீங்க இயல்பான தோற்றத்தில் வந்தால் போதும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்ல அப்படியாடா சொல்ற சரிப்பா என்று சிவாஜி உடனே ஒப்புக்கொண்டாராம் இந்த திரைப்படம் என்றல்ல தனது எல்லா திரைப்படங்களிலும் இயக்குனரிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வதுதான் நடிகர் திலகத்தினுடைய வழக்கம் போலவே கதாசிரியரையும் கொண்டாட தெரிந்தவர் ஆசிரியர் சொன்னா அதுல தப்பு இருக்காது என்று எழுத்தாளனை மதிக்க தெரிந்தவர் நடிகர் திலகம் சுபாஜி கணேசன் படம் மகத்தான வெற்றியடைந்த பின்னரும் கூட என்னமோப்பா பாரதி சொன்னானே அப்படின்னு அதைத்தான் நான் செஞ்சேன் எனக்கு இதில் எந்த பெருமையும் எதுவும் கிடையாது என்று முழு கிரெடிட்டையும் இயக்குனர் இமையும் பாரதி ராஜாவுக்கு தந்தவர் சிவாஜி கணேசன் குயில் பாத்திரம் என்பது ராதாவிற்கு லைஃப் டைம் கேரக்டரில் மிகவும் ஒன்றாக அமைந்தது அந்த வருடத்தின் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதில் கூட ராதாவின் பெயர் அடிபட்டது ஆனால் இவருக்கு ராதிகா டப்பிங் குரல் கொடுத்திருந்தால் விதிகளின்படி ராதாவை தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமை ஊர் பெரியவரான சிவாஜியிடம் துடுக்குத்தனமாக பேசுவதாகட்டும் மறைந்திருந்து எசப்பாட்டு பாடுவதாகட்டும் அவரினுடைய சொந்த கதையை அறிந்து வருந்துவதாகட்டும் அதுவே பிறகு பாசமாகவும் நேசமாகவும் மலர்வதாகட்டும் உன் மனசுல இல்ல உண்மைய சொல்லியா என்று ஏக்கத்தை வெளிப்படுத்துவதாகட்டும் குயில் பாத்திரத்திற்குள் அற்புதமாக கூடு புகுந்தார் ராதா இந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் இனிமையானவை என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை டி எம் சவுந்தரராஜனுக்கு பிறகு மலேசியா வாசுதேவனினுடைய குரல் சிவாஜிக்கு மிகவும் பொருத்தமாகவே அமைந்தது என்பதை முதல் மரியாதை பாடல்கள் மீண்டும் நிரூபித்தன பூங்காற்று திரும்புமா பாடலில் உள்ள ஏக்கம் அதற்கு முரணாக குருவி சிட்டுக்குருவி பாடலில் உள்ள உற்சாகம் என்று அசத்தியிருந்தார் மலேசியா வாசுதேவன் இன்னொரு பக்கம் ஜானகி அம்மாவினுடைய ராஜாங்கம் அந்த தானே கையில பிடிச்சேன் என்று ரொமான்ஸில் பின்னி எடுத்தவர் வெட்டிவேறு வாசத்தில் நம்மளை உருக்கி எடுத்துவிட்டார் இளையராஜாவுக்கு கிடைத்திருக்க வேண்டிய தேசிய விருது படம் பிடிக்காமலேயே இத்தனை அருமையாக ராஜா இசையமைத்தார் என்றால் படம் பிடித்திருந்தால் என்னவாயிருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கவே மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது இந்த திரைப்படத்திற்காக இளையராஜாவிற்கு நிச்சயம் தேசிய விருது கிடைத்திருக்க வேண்டும் அதுதான் முதல் மரியாதையாக இருந்திருக்கும் ஆனால் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது வைரமுத்துவிற்கும் சிறந்த படம் என்கிற பிரிவில் பாரதிராஜாவுக்கும் தேசிய விருதுகள் கிடைத்தன கொலைகாரனினுடைய கட்டை விரல் செவிலியின் வாயில் இருந்தது எடுக்கப்படுவதும் அதன் மூலம் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவதும் கி ராஜநாராயணன் எழுதிய கோபல்ல கிராமம் என்ற நாவலிலிருந்து அனுமதியுடன் எழுத்தாடப்பட்டிருந்தது முதல் மரியாதை திரைப்படத்தில் பல உணர்ச்சிகரமான மற்றும் சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் திரைக்கதை மிகவும் அருமையாக பின்னிப்பட்டிருந்தது ராதா சமைக்கும் மீனை வெட்டி வீராப்புடன் முதலில் மறுத்துவிட்டு பிறகு உனக்கு வயிறு வலிக்கும் அதுதான் சாப்பிட்றேன் என்று தன்மையுடன் சிவாஜி சொல்லும் காட்சி மிகவும் அற்புதமானது உன் மனசுல நான் இல்ல உண்மையை சொல்லியா என்று கேட்கும் ராதாவின் கன்னத்தில் அரைந்துவிட்டு பச்சை புல்லனு நினைச்சு பழகினது தப்பா போச்சு என்று பாவனையாக கோபப்படும் சிவாஜி கணேசன் கடைசி காட்சியில் தன் காதலை ஒப்புக்கொள்வது மிகவும் உருக்கமானது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராதா பாரதிராஜா இளையராஜா வைரமுத்து என்று இதில் பணியாற்றிய பல கலைஞர்கள் வருங்காலத்தில் கூட முதல் மரியாதையுடன் நினைவு கூறப்படுவார்கள் என்பதற்கு இந்த திரைப்படமே ஒரு சாட்சி இதற்கு இந்த திரைப்படம் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது மொத்தத்தில் முதல் மரியாதை என்றைக்கும் மரியாதையுடன் தான் நடத்தப்படும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரி ரி ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.